Hey learners, welcome back to MC Karthikeyan channel. என்னடா கேமிங் சேனல் ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்காதீங்க. நான் இப்போ இந்த கேம் விளாடும் போது நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். அதாவது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நான் இப்போ ஒரு போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதில் செம கம்மியான வியூஸ் வந்தது. அது புரியலையா என்னன்னு தெரியல. அதனால தான் நம்ம ரியல் ட்ரையல் காட்டிடுவோம். ரியல் லைஃப்பில் எங்கே இதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருவோம். ரியல் லைஃப்பில் வீடியோ கேமில் இது நல்லா யூஸ் ஆகுது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே லேர்னர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் இங்கே வந்து என் மேப்பில் வந்து நான் இங்கே ஒரு குறியீடு வைக்கிற மாதிரி, அதாவது லொக்கேஷன் மார்க் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நான் எந்த சைடு வச்சாலும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் காட்டுது. இதுதான் நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கிராஷ்ன்ற இடத்துக்கு இப்படி போயிட்டு இங்கேருந்து இப்படி போகலாம், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கான வழியே அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி போயிட்டு இப்படி போனீங்கன்னா அதை டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான குறைஞ்சபட்ச டிஸ்டன்ஸ் தான் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து அந்த கிராஷுக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா 509 meters. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ கொடுத்துருக்கு நம்மளுக்கு, 300 ஆகிடப்பாவீங்களா? கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? சரி வாங்க நம்ம ட்ரெயிலில் ஃபுல்லாக போயிட்டு பார்த்துடலாம். உள்ள அந்த கோஸ்ட்டு தான் நான். இந்த கேம் பார்க்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் பார்க்குறேன், அப்புறமா இந்த கேமை வின் பண்ணவும் பார்க்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பைக் 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 இல்லையா, லாரி இருக்கு, லாரி வச்சு சொல்லி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கு, லான்ச் பேஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லான்ச் பேஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா 363 meters ஆகுது. அதுவே நான் பஸ் ஸ்டேஷன் போயிட்டு இங்கே போக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பஸ் ஸ்டேஷன் போக வந்து எனக்கு 313 meters ஆகுது. இப்போ பஸ் ஸ்டேஷன் போவோம். அடி வாங்காமல் போனோம். பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். 40 meters தள்ளி இருக்கா? இருங்க, அந்த 40 meters போயிடுறேன், ஏன்னா உங்களுக்கு இதை கிளியராக ஆக்கணும். அவ்வளோதான், வந்தாச்சு. 35 meters, அது உள்ளெல்லாம் போக முடியாது நம்மளால். இப்போ வந்து பஸ் ஸ்டேஷன்லேருந்து லான்ச் பேஸுக்கு போக எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ தூரம் ஆகும்? 429 meters. இப்போ அந்த 429 meters வந்து நம்ம கடக்க போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாகவே போ. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டு கரட முரடான இடத்துலலாம் போயிட்டுருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. நான் அப்படியே இங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு அப்படி போகிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் லான்ச் வேஸ் வந்து நான் அடைஞ்சிட்டேன், 36 meters இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே ஃபார்ம் பார்த்தீங்களா, என் டீம்மேட்ஸ் இருக்காங்களா, அங்கேருந்து நான் லான்ச் பேஸ் வர வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் எடுத்தது. ஆனால் இங்கே நான் பஸ் ஃபார்ம்லேருந்து பஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஃபார்ம்லேருந்து பஸ் ஸ்டேஷன் போயிட்டு பஸ் ஸ்டேஷன்லேருந்து லான்ச் பேஸ் வந்ததால் தான் எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. இப்போது நான் ஃபார்ம்லேருந்து பஸ் ஸ்டேஷன் போயிட்டு லான்ச் பேஸ் வந்தேன்ல, அதை வந்து நம்ம டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவோம். அதுவே வந்து இந்த லான்ச் பேஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அதை வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சொல்லுவோம். டே, நாக் ஆகிட்டானுங்களா? வச்சு எல்லாம் ஒன்றால வலிக்கலையே.